காவல் நிலையங்களில் இரவு நேரத்தில் கைதிகளிடம் விசாரணை நடத்தக்கூடாது என்று காவல்துறை இயக்குநர் சைலேந்திரபாபு உத்தரவிட்டிருக்கிறார். சென்னை மற்றும் திருவண்ணாமலையில் விசாரணை கைதிகள் உயிரிழந்ததை தொடர்ந்து பெரும் சர்ச்சை எழுந்தது. விசாரணை கைதிகள் விக்னேஷ், தங்கமணி ஆகிய இருவரின் மரணம் குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் அனைத்து மாவட்ட காவல்துறை உயரதிகாரிகளுக்கும் டிஜிபி சைலேந்திரபாபு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் வழக்குகளில் கைது செய்யப்படும் நபர்களிடம் இரவு நேரங்களில் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்க கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களை மாலை 6 மணிக்குள் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் விசாரணை கைதிகளை இரவு நேரத்தில் காவல் நிலையத்தில் தங்க வைக்க கூடாது என்றும் டிஜிபி அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் நடந்த உறுதிமொழியேற்பு விவகாரத்தில் அவசரத்தில் தவறு நடந்ததாக மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு விளக்கம் அளித்திருக்கிறார். சமஸ்கிருத உறுதிமொழியேற்பு விவகாரம் தொடர்பாக கல்லூரியின் முதல்வராக இருந்த ரத்னவேல், துணை முதல்வர் தனலட்சுமி, மாணவர் அமைப்பு தலைவர் ஜோதிஷ் குமரவேல் ஆகியோரிடம் மருத்துவக் கல்வி இயக்குநர் நாராயணபாபு விசாரணை மேற்கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய மருத்துவ ஆணையம் அனுப்பியது சுற்றறிக்கை மட்டுமே என்றும் உத்தரவு அல்ல என்றும் கூறினார். மாணவர்கள் தவறுதலாக பதிவிறக்கம் செய்து உறுதிமொழி எடுத்ததாகவும் இதுகுறித்து கல்லூரி முதல்வருடன் ஆலோசனை நடத்தவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த விசாரணை குறித்து அரசுக்கு அறிக்கை அனுப்பப்படும் என்றும், விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் காத்திருப்பு பட்டியலில் உள்ள முதல்வரை மீண்டும் நியமிப்பது குறித்து அரசு முடிவெடுக்கும் என்றும் நாராயணபாபு தெரிவித்தார். அதனால் இந்த சர்க்குலரு இதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணி பண்ணியிருக்கணும். பட் இங்கே ஒரு தவறல் நடந்திருக்கு, அதை வந்து நாங்கள் வந்து ஒரு என்கொயரி பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ஒத்துக்குனாங்க. நாங்கள் தவறுதெல்லாம் நாங்கள் வந்து தெரியாமல் பண்ணிட்டுருந்தாங்க. டீனுக்கும் வந்து அந்த அவசரத்தில் வந்து அதை பார்க்குறதுக்கு அன்றைக்கி வந்து போதிய நேரம் கிடைக்கல. இப்போ இருக்க இன்சார்ஜ் டீன் டாக்டர் தனலட்சுமிக்கு அவனுக்கு வந்து அதை பார்க்கறதுனால இல்லைங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் அரசுடைய கனிவான கவனத்துக்கு எடுத்து சென்று அரசுடைய மேற்பார்வைக்கு இதை இதனிடையே மருத்துவர் ரத்னவேலை மீண்டும் மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வராக நியமிக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள ஓ பன்னீர்செல்வம், மகரிஷி சரக்ஷபத் உறுதிமொழி பெரும்பாலான மருத்துவக் கல்லூரிகளில் எடுக்கப்பட்டதாகவும், மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் மீது மட்டும் நடவடிக்கை எடுப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உயிரை கொடுத்தாவது தர்மபுரம் ஆதீனத்தை பல்லக்கில் சுமக்கும் பட்டின பிரவேச நிகழ்ச்சியை நடத்துவோம் என மதுரை ஆதீனம் கூறியுள்ளார். மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்தில் நடக்க இருக்கும் பட்டின பிரவேச நிகழ்ச்சியில் ஆதீனத்தை பல்லக்கில் அமர வைத்து மனிதர்கள் தூக்கி செல்ல கோட்டாட்சியர் தடை விதித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மதுரை ஆதீனம், 500 ஆண்டுகளாக நடைபெறும் பாரம்பரியத்திற்கு தடை போடுவது வருத்தமளிப்பதாக பேசினார். தான் தர்மபுரம் ஆதீனத்தின் சிஷ்யன் என்றும், தனது உயிரே போனாலும் பரவாயில்லை, பல்லக்கை சுமப்பேன் எனவும் அவர் கூறினார். சொல்லத்தான செய்வாங்க, இது ஒரு சவாலா இருக்குதா? இப்ப எனக்கே சிச்சி அந்த மடத்து, நானே போய் என்ன திருஞான சம்பந்தருடைய பல்லக்க திருநாவுக்கரசர் சுமந்தார். என் குருநாதர் அந்த தர்மபுர ஆதீனத்தில் நான் படிச்சிருக்கேன். தர்மபுர ஆதீனம் தான் எனக்கு தோறு போட்டு வளர்த்துச்சு. தர்மபுர ஆதீனம் தான் எனக்கு தேவாரம் சொல்லி கொடுத்துச்சு. நீ ரெண்டு தேவாரம் பேரு இன்னைக்கு பேசுறேன்னா அதுக்கு காரணமே தர்மபுர ஆதீனம் தான். தர்மபுர ஆதீனம் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு தமிழ்ல நான் இவ்வளவு தூரம் தீவிரமா இருக்கேன். அந்த ஆதீனம் சார் நடத்திக்கிட்ட அந்த பல்லக்கிற்கு நானே என் தோளை சுமப்பேன். உயிர் போனாலும் பரவாயில்ல, நடத்திய தீர்வோம், என்ன வந்தாலும் பரவாயில்ல. தர்மபுரம் ஆதீனத்தை பல்லக்கில் தூக்கக்கூடாது எனும் அறிவிப்பால் இரவு முழுவதும் அழுததாக மதுரை ஆதீனம் உணர்ச்சி வசப்பட்டார். பட்டின பிரவேச நிகழ்ச்சியை முதலமைச்சரே நடத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். கட்டாயம் எனக்கு, நாங்கள் படித்தவேன், எனக்கு தமிழ் உணர்வு நேற்று அழுதுகிட்டே இருந்தேன். இதான் நம்ம குருநாதர் ஏறி வர பல்லக்கு நிறுத்திவிட்டாங்களே, பாரம்பரியமா இருக்கிறது. ஒரு தமிழ்தாய் குளிவிட்டிருக்க இடம் தர்ம யாகினம். தமிழ்நாடு முழுவதும் கடந்த 10 ஆண்டுகளில் பேருந்துகளின் படியில் பயணம் செய்த 28 மாணவர்கள் உயிரிழந்தது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆபத்தான முறையில் பேருந்துகளின் படிக்கட்டுகளில் பயணம் செய்வது தொடர்கதையாகி வருகிறது. பெரும்பாலான இடங்களில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் மோதல் ஏற்படுகிறது. போதிய பேருந்து போக்குவரத்து வசதி இல்லாததே இதற்கு காரணம் என்று பெற்றோர் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மாநிலம் முழுவதும் கடந்த 10
ஆண்டுகளில் பேருந்துகளின் படியில் பயணம் செய்த 28 மாணவர்கள் உயிரிழந்ததாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு போக்குவரத்து துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அரசு போக்குவரத்து கழகத்தின் 8 கோட்டங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் பேருந்து படிக்கட்டுகளில் பயணம் செய்த 28 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் மட்டும் கடந்த 5 ஆண்டுகளில் 16 மாணவர்கள் உயிரிழந்திருப்பது ஆர்டிஐ மூலம் தெரிய வந்திருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 மாணவர்களும் வேலூர், காஞ்சிபுரம், கடலூர் மாவட்டங்களில் தலா 1 மாணவரும் படிக்கட்டில் பயணம் செய்து உயிரிழந்துள்ளனர். திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் தலா 1 மாணவர் படிக்கட்டில் பயணம் செய்ததால் இறந்தது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரிய வந்திருக்கிறது. மலையாள நடிகை மஞ்சு வாரியரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக இயக்குநர் சனல்குமார் கூறியுள்ளார். பிரபல மலையாள இயக்குநர் சனல்குமார் சசிதரன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மஞ்சு வாரியர் 4 நாட்களாக தன் கருத்துக்கு பதில் தரவில்லை என குறிப்பிட்டுள்ளார். அவர் கந்துவட்டிக்காரர்களின் தடுப்பு காவலில் இருப்பதாகவும் நடிகையின் உயிருக்கு ஆபத்து என்றும் சனல்குமார் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மஞ்சு வாரியரின் மௌனம் தனக்கு சந்தேகத்தை எழுப்புவதாக கூறியிருக்கும் இயக்குநர் மலையாள திரையுலகில் பாலின சமத்துவத்திற்காக செயல்படும் விமனின் சினிமா கலெக்டிவ் அமைப்பிற்கு மெயில் அனுப்பியதாகவும் அவர்களும் இதில் மௌனம் காத்து வருகிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை சமூக வலைதளங்களில் தான் கூறும்போது பலரும் மிக தீவிரமான பிரச்சனையை நகைச்சுவையாக பார்க்க முயற்சிக்கிறார்கள் என்றும் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். சனல்குமார் சசிதரனின் இந்த பதிவு மலையாள திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மறைந்த நடிகர் விவேக்கின் வீடு அமைந்திருக்கும் பத்மாவதி சாலை சின்ன கலைவாணர் விவேக் சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் 25 தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த நடிகர் விவேக்கின் மனைவி அருள் செல்வி மற்றும் குடும்பத்தினர் நடிகர் விவேக் வசித்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சாலைக்கு அவருடைய பெயரை சூட்ட வேண்டுமென்று கோரிக்கை வைத்தனர். இதேபோல் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் பூச்சி முருகனும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சாலைக்கு நடிகர் விவேக்கின் பெயரை வைத்து அரசு அவரை கௌரவிக்க வேண்டுமென்றும் கடிதம் மூலமாக கோரிக்கை வைத்தார். இதையடுத்து நடிகர் விவேக் வாழ்ந்த வீடு இருக்கக்கூடிய சென்னை விருகம்பாக்கம் பத்மாவதி நகர் பிரதான சாலையை சின்ன கலைவாணர் விவேக் சாலை என்று மாற்றம் செய்து அரசு அரசாணை வெளியிட்டது. விருகம்பாக்கத்தில் அரசு சார்பில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சின்ன கலைவாணர் விவேக் சாலை என்று பெயரிடப்பட்ட பெயர் பலகையை திறந்து வைத்தார். சின்ன கலைவாணர் விவேக் சாலை, சின்ன கலைவாணர் விவேக் சாலை, கருணையே வடிவமான மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க இந்த பொன்னான பொழுது இப்பொழுது தொடங்குகிறது. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் திருக்கரங்கள், அண்ணன் பூச்சி முருகன் அவர்களுடைய திருக்கரங்களில், மாநகர மேயர் அவர்களுடைய திருக்கரங்கள். அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை தொகுதியில் இதுவரை 98,000 மரங்கள் நடப்பட்டிருப்பதாகவும் 100,000 மரத்திற்கு விவேக் என்று பெயர் சூட்டப்படும் என்றும் தெரிவித்தார். நினைவில் வாழும் திரு விவேக் அவர்களுக்கு அவருக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ 98,000 மரத்தை தாண்டிட்டோம் சைதாப்பேட்டையில். 100,000 வரும்போது அந்த மரத்துக்கு நடிகர் விவேக் மரம்னு பேர் வச்சு 100,000 உங்கள் கணக்கிலேயே சேர்த்துறோம். ஆனால் அதை சந்தோஷப்படுறதுக்கு மட்டும் நீங்கள் இல்லையாங்கிறது பெரிய அளவிலான வருத்தம். அதைத் தொடர்ந்து பேசிய இயக்குநர் பாக்யராஜ் நடிகர் விவேக்குடன் தனக்கு நெருக்கமான உறவு இருந்ததாக குறிப்பிட்டார். ஒரு நாள் காலையில் 5:30 மணி காலையில் மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன பாக்கி காலையில் நேரத்துலேயே எழுப்பி தொந்தரவு பண்ணிட்டேன். இல்லைங்க உங்கள் ஃபோனு எம்ஜிஆர் ஃபோனில் வர்றதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு வார இதழ் படித்தேன், விவேக் உங்களை பற்றி ஒரு 2-2.5 பக்கத்துக்கு அவ்வளவு உயர்வாக எழுதியிருந்தார். அவ்வளவு விஷயங்கள் வந்து அவர் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காரு. எனக்கு படித்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு காலையில் இந்த நேரத்துலேயே ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் உடனே பத்திரிகை எடுத்து சொல்லி நானும் படித்து பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நெருக்கமான பழக்கம் இல்லைனாலும் அவர் மனசில் நான் எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கிள் படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஜயின் தாய் ஷோபா மறைந்த நடிகர் விவேக் தங்களது குடும்பத்தில் ஒருவராக இருந்ததாகவும் அவருடைய பெயரில் சாலை என்பது அவரது பணிக்கான அங்கீகாரம் என்றும் தெரிவித்தார். எங்கள் குடும்பத்தில் ஒரு தம்பி விவேக் எல்லா குடும்பங்களிலும் ஒருவராக இருந்தார். திரைப்படங்களில் கூட சிரிக்க வைத்து சமூக அக்கறை ஊட்டியவர்.
அவர் செய்தது நகைச்சுவை மட்டுமல்ல, நகைச்சுவை சேவை. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மரங்களை அதிக அளவில் நட்டு சாதனை புரிந்ததற்காகவே பத்மாவதி சாலைக்கு நடிகர் விவேக்கின் பெயர் சூட்டப்பட்டதாக இயக்குனர் ஆர் கே செல்வமணி பெருமிதம் தெரிவித்தார். உலகமே வெப்பமயமாயிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் 3-5 degrees வந்து வெப்பம் கம்மியா இருக்கு. அதுக்கு விவேக் வச்ச 30-40 lakhs மரங்கள் கூட ஒரு காரணம் அவர் சொன்னாரு. அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய சாதனை. ஒரு தனி மனிதனாக உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு சாதனை, செய்த ஒரு சாதனைக்காக இன்னைக்கு சின்ன கலைவாணர் விவேக் சாலை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், திரைத்துறை பிரபலங்கள், பொன்வண்ணன், நடிகர் விஜயின் தாயார் ஷோபா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விவேக் மனைவி அருட்செல்வி, மகள்கள் அமிர்தா நந்தினி, தேஜஸ்வினி ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஹிந்தி நல்ல மொழி என்றும் அதை அனைவரும் கற்றுக்கொள்வது அவசியம் எனவும் நடிகை சுஹாசினி தெரிவித்திருக்கிறார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல நகைக்கடையில் அட்சய திருதியை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகை சுஹாசினி கலந்து கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தம்மை போன்ற நடிகர்கள் அனைத்து மொழிகளையும் தெரிந்தே ஆக வேண்டும் என்றும் ஹிந்தி நல்ல மொழி எனவும் குறிப்பிட்டார். தமிழர்களைப் போல ஹிந்தி பேசுவோரும் நல்லவர்கள் என்றும் அவர்களுடன் பேச வேண்டும் என்றால் நாம் ஹிந்தி கற்றுக்கொள்வது அவசியம் எனவும் கூறினார். அனைத்து மொழிகளையும் சமமாக கருத வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். தமிழ் மலையாள மொழி படங்களை தரத்தில் சிறந்தவை என்றும் தெலுங்கு கன்னட படங்கள் யோசிக்க முடியாத அளவுக்கு முன்னேறிக் கொண்டிருக்கிறது எனவும் சுஹாசினி கூறினார். முக்கியம் ஹிந்தி பேசுறவங்க நல்லவர்கள், சோ அவங்க கூட பேசணும்னா ஹிந்தி கத்துக்கணும். அதே மாதிரி தமிழர்களும் நல்லவர்கள், தமிழ்ல பேசணும்னா அவங்க இன்னும் சந்தோஷமாயிடுவாங்க. சவுத் இந்தியன் பிலிம்ஸ் வந்து நல்ல எக்ஸ்போஷர் இருக்கு. நம்ம வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு பார்க்கக்கூடாது. எல்லாமே மலையாளம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் நல்லா இருக்கு, தமிழ் வந்து எப்பவுமே தரம் நல்லா இருக்கும், தெலுங்கு வந்து மாசா இருக்கு, கன்னடா இப்போ வந்து நம்ம யோசிக்காத அளவுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டியதுதான். அக்ஷய திருதியை நாள் என்பதால் காலை 4:30 மணிக்கே சில ஊர்களில் நகைக்கடைகள் திறக்கப்பட்டன. நகைகள் வாங்க வழக்கத்தை விட கூட்டம் அதிகமாக இருந்தது. கோவில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. அக்ஷய திருதியை நாளில் தங்கம், வெள்ளி ஆபரணங்கள் வாங்கினால் அவை மென்மேலும் பெருகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. எனவே மக்கள் இந்நாளில் ஆபரணங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவர். கொரோனா பரவல் அச்சம் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக ஆன்லைனில் ஆர்டர் செய்தனர். இந்த ஆண்டு கொரோனா அச்சம் நீங்கி இருப்பதால் நகை கடைகளில் விற்பனை களைகட்டியது. சென்னையில் காலை 6 மணிக்கே நகைக்கடைகள் திறக்கப்பட்டன. வண்ணமயமான அலங்காரம், சிவப்பு கம்பள வரவேற்பு, அதிரடி ஆஃபர்கள் என்று வாடிக்கையாளர்களை கவர நகைக்கடைகள் போட்டி போட்டன. எல்லா வருஷமே அசத்தி இன்னைக்கு நகை வாங்குறது எனக்கு ஒரு ஹாபிட்டா இருந்து, அதுவும் மார்னிங் வந்து வாங்கணும்னு. இந்த வாட்டி எப்படி ஒரு 2 வருஷமா சில வாங்க முடியல, இந்த கொரோனா காலத்தில் வேலை எதுவுமே இல்லாதவங்க, அதனால இந்த வருஷம் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு காத்தால 6 மணிக்கு பசங்க தூங்கியிருந்தாங்க, அவங்க எழுப்பாத்து நாங்களே வந்து இந்த வாட்டி வாங்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆனால் அசத்தி இன்னைக்கு நகை வாங்குறது நமக்கு ஒரு நம்பிக்கை, வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும். மதுரையில் நகை விற்பனைக்கு பெயர் பெற்ற தெற்கு ஆவணி மூல வீதி மக்கள் கூட்டத்தால் கலகலப்பாக காணப்பட்டது. வாடிக்கையாளர்களை கவர்ந்தழுக்க நகைக்கடைகள் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இன்னைக்கு நச்சே தேதினால இன்னைக்கு நகை எடுக்க வந்திருக்கோம். நல்ல நாள், எங்களுக்கு பிடிச்ச நகை கிடைச்சிருக்கு, எங்களுக்கும் குறைச்ச வேலை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு நகை, கலர் எங்களுக்கு டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு சார். நாங்கள் வருஷம் எடுப்போம், எங்களுக்கு வருஷம் எடுத்தால் கொஞ்சம் நகை கூடும், அதனால இன்னைக்கு வந்துருக்கோம். பாண்டவர்கள்லாம் அக்ஷய பாத்திரம் இன்னைக்கு கொடுத்த நாள். இன்னைக்கு அந்த அக்ஷய பாத்திரத்தில் எப்படி பொண்ணாக பெருகி வருதோ அந்த நாளில் தங்கம் மட்டும் இல்லை, தங்கம், வெள்ளி, நம்ம வீட்டில் அரிசி பருப்பு, உப்பு, எல்லாம் எந்த பொருள் வாங்கினாலும் பெருகி வரும். அதுதான் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷல். விருதுநகரில் அதிகாலை 4:30 மணிக்கே நகைக்கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை தொடங்கியது. கொரோனா அச்சம் நீங்கி இருப்பதால் தங்கம், வெள்ளி என அவரவர் வசதிக்கேற்ப ஆபரணங்களை வாங்கிச் செல்கின்றனர். தென்காசியில் நகைக்கடைகளில் மக்கள் திரண்டனர். புதிதாக திறக்கப்பட்ட நகைக்கடையில் காய்கறி கடையை போன்று கூட்டம் காணப்பட்டது. க்ரௌடாக இருக்குன்றதுனால நாங்கள் வீக்கெண்ட்லேயே வந்து செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இது ஒரு நியூ ஷோரூம், இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேயாக நான் அதை கன்சிடர் பண்ணுறேன். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி அக்ஷய். இதேபோன்று தமிழகம் முழுவதும் நகைக்கடைகளில் கூட்டம் காணப்பட்டது. மக்கள் தங்கள் சக்திக்கு ஏற்ப 0.5 கிராம் தொடங்கி தங்கள் கையில் இருக்கும் பணத்தை பொறுத்து தங்கம், வெள்ளி நகைகளை விரும்பி வாங்கினர். நகைக்கடைகள் ஒருபுறம் களைகட்ட, மறுபுறம் கோவில்களும் சிறப்பு வழிபாடுகளால் பக்தர்களால் நிரம்பி காணப்பட்டது. கும்பகோணத்தில் 14 பெருமாள்கள் தனித்தனி கருட வாகனத்தில் ஓரிடத்தில் அருள்வாளிக்க ஆஞ்சநேயர் தனி பந்தலில் எழுந்தருளி எதிர் சேவை செய்தார். திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர்.
நெல்லை கெட்வல் ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள கனக மகாலட்சுமி அம்மையாருக்கு அட்சய திருதியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பட்டு பீதாம்பரம் அணிவிக்கப்பட்டு ராஜ மாதங்கி அலங்காரத்தில் அம்மன் காட்சியளித்தார். தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக